இனிய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது வியர்வை தோளிலுள்ள வியர்வை சுரப்பிகள் வியர்வை நீரை வெளியேற்றுகின்றன உடலின் வெப்பத்தை சீராக வைத்துக்கொள்ளவும் தோல் மென்மையாகவும் ஈரப்பதத்துடன் இருப்பதற்கும் வியர்வை உதவுகிறது இப்பதிவினை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல பயனுள்ள தகவல்கள் பதிவிடப்பட்டுள்ளன வியர்வை ஏற்படுவதற்கான காரணங்கள் உடல் வெப்பத்தின் காரணத்தால் மத்திய நரம்பு மண்டலத்தின் அதிகமான இயக்கத்தினால் கை கால் வியர்வை சுரப்பிகள் அதிக அளவு வியர்வையை சுரக்கும் பெண்களை விட ஆண்களுக்கு அதிகம் வியர்ப்பதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன வியர்வை நெற்றியிலும் அக்குளிலும் அடிப்பாதங்களிலும் மர்ம உறுப்புகளை சுற்றிலும் உள்ளங்கைகளிலும் வியர்வை சுரப்பிகள் அதிகம் வெப்பம் வலி பயம் பதற்றம் உடல் உழைப்பு குமட்டல் வாந்தி போன்ற காரணங்களால் வியர்வை அதிகம் சுரக்கலாம் சில நோய்களுக்கு எடுத்துக்கொள்ளும் மருந்துகளாலும் ஆஸ்துமா டைபாய்டு காய்ச்சல் இதய நோய் போன்றவற்றாலும் வியர்வை சுரக்கும் இவையே வியர்வை சுரப்பதற்கான காரணங்களாகும் வியர்ப்பதனால் உண்டாகும் நன்மைகள் வியர்வை வெளியேறுவதன் மூலம் உடலில் தங்கியுள்ள நச்சுக்கள் வெளியேறுகிறது இதனால் சுவாசம் நன்றாக நடைபெறும் உள்ள துளைகளில் தங்கியுள்ள அழுக்குகளும் வெளியேறி தோல் மென்மையாகவும் முகம் பளிச்சென்றும் இருக்கும் தோளும் ஒரு சுவாச உறுப்பாகும் வியர்வை மூலம் உடலில் தங்கியுள்ள கழிவுகள் வெளியேற்றப்படுவதால் உடல் சுத்தமாகிறது வியர்வை வெளியேறுவதால் இதயத்தில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதனால் இதயத்தின் இயக்கம் சீராக இருக்கும் வியர்வை வெளியேறுவதால் சிறுநீரக கல் உருவாவது தடுக்கப்படும் உடலில் உள்ள உப்புக்கள் வெளியேறி எலும்புகளில் கால்சியம் தங்கும் இதன் மூலம் சிறுநீரகங்களில் உப்பு மற்றும் கால்சியம் படிந்து கற்களாக படிவது தடுக்கப்படும் வியர்வை அதிகம் வெளியேறுவதால் தண்ணீர் அதிகம் குடிக்க தோன்றும் இதனால் சிறுநீரக இயக்கம் மேம்படும் வியர்வை வெளியேறுவதால் உடலின் வெப்பநிலை சீராகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் வியர்வை வெளியேறுவதால் காயங்கள் குணமாகும் உடற்பயிற்சியின் போது வெளிவரும் வியர்வையானது நமது உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து உடல் எடையை குறைக்கிறது வியர்வை வெளியேறுவதால் மன அழுத்தம் சோர்வு நீங்கி மனம் புத்துணர்ச்சி அடையும் இவை வியர்ப்பதால் உண்டாகும் நன்மைகளாகும் வெயில் காலங்களில் வெப்பம் அதிகமாவதால் அந்த வெப்பம் உடலை தாக்காதவாறு தற்காத்துக் கொள்வதற்காக அதிகமாக வியர்வை வெளியேறும் அதனால்தான் வெயில் காலங்களில் அதிகமாக வியர்க்கும் இதனால் உடலின் நீர்ச்சத்து குறைந்துவிடும் தாகம் எடுக்கும் தண்ணீர் குடித்தாலும் தாகம் அடங்காது இதனால் பலரசங்கள் இயற்கை குளிர்பானங்களைப் பெறுகலாம் இதனால் தாது சத்துக்கள் உடலை சேர்ந்து சோர்வை குறைக்கும் சிலருக்கு எப்பொழுதும் வியர்த்துக்கொண்டே இருக்கும் உள்ளங்கை உள்ளங்கால் அக்குள் இவற்றில் ஈரமாகவே இருக்கும் இதற்கு ஹைப்பர் ஹிட்ரோசிஸ் என்று பெயர் வியர்வை சுரப்பிகள் காரணமே இல்லாமல் சுரப்பது மரபு ரீதியான காரணமும் சர்க்கரை நோயாளிகள் மதுப்பழக்கம் புகைப்பழக்கம் உள்ளவர்கள் மூச்சுக்குழாயில் பிரச்சனை உள்ளவர்கள் வாத உடம்புக்காரர்கள் தைராய்டு இதய நோய் உள்ளவர்கள் இன்ஃபெக்ஷன் மற்றும் அலர்ஜி உள்ளவர்கள் நரம்பு பிரச்சினை உள்ளவர்களுக்கு ஏற்படும் கவலை அதிகமாக உள்ளவர்கள் மனரீதியாக பாதிக்கப்படுவதாலும் வியர்வை சுரந்து கொண்டே இருக்கும் இதற்கு மாற்று முறை மருத்துவம் கைகொடுக்கிறது வியர்வையை வைத்துத்தான் கொசுக்கள் நம்மை தேடி வந்து கடிக்கின்றன வியர்வை சுரப்பிகள் இரண்டு வகை உண்டு கழிவு வியர்வை சுரப்பிகள் இவை நெற்றி கை கால் ஆகிய இடங்களில் அதிகமாகவும் மற்ற பகுதிகளில் குறைவாகவும் இருக்கும் இவற்றில் உருவாகும் உயர்வை நீரையும் பல்வேறு வகையான உப்புக்களையும் கொண்டதாகும் இவை உடல் வெப்பத்தை சீராக வைக்க உதவுகின்றன மற்றொன்று புற வியர்வை சுரப்பிகள் இவை சுரக்கும் உயர்வையில் கொழுப்பு பொருட்கள் அதிகம் இருக்கும் இவை அக்குள் பகுதியிலும் பாலுறுப்புகளைச் சுற்றிலும் அதிகம் இருக்கும் இந்த வியர்வையில் பாக்டீரியாக்கள் உள்ளன எனவே இந்த வியர்வைக்கு நாற்றம் உண்டாகும் அக்குள் பகுதியில் இருந்து வெளியேறும் வியர்வையில் மஞ்சள் நிறம் காணப்பட்டால் உடலில் புரதம் மற்றும் அமிலம் அதிகமாகிவிட்டது என்று அர்த்தம் உடலில் அமிலத்தன்மை அதிகமானால் அதிகம் வேர்க்கும் அக்குள் மர்ம உறுப்புகளில் ஏற்படும் வியர்வைக்கு பால் உணர்வை தூண்டும் சக்தி உண்டு சாதாரண வியர்வை சுரப்பிக்கு எக்ரைன் சுரப்பி என்றும் வாசனை மற்றும் மென்மையான திரவத்தை சுரக்கும் அபோக்ரைன் சுரப்பி என்றும் பெயர் வியர்வை நாற்றம் வியர்வைக்கு வாசனை கிடையாது இரத்தத்தில் உள்ள வெளியேற்றப்பட வேண்டிய பொட்டாசியம் உப்பு வியர்வையுடன் சேர்ந்து நாற்றத்தை உருவாக்குகிறது இதுவே வியர்வை கெட்ட நாற்றம் அடிக்க காரணமாகும் மாமிசம் அதிகம் எடுத்துக்கொள்பவர்களுக்கு இது உண்டாகும் உள்ளவை நீர் சோடியம் குளோரைட் மீத்தைல் பினோல் போன்ற வேதிப்பொருட்கள் வியர்வையில் உள்ளன வியர்வை சுரப்பிகள் பாலூட்டி இனத்தில் மட்டுமே காணப்படும் வியர்வை சுரக்கவில்லை என்றால் உடலில் பாக்டீரியா மற்றும் பங்கஸ் உண்டாகும் உடலின் வெப்பம் சீரற்று போகும் தோல்வியாதிகள் ஏற்படும் அரிப்பு உண்டாகும் இரத்த ஓட்டம் சீரற்று இருக்கும் உடல் கனமாக தோன்றும் மனநிலை பாதிக்கும் தோளில் ஈரப்பதம் குறையும் தோளின் மேல் பகுதியில் உப்பு திட்டு போன்று உருவாகும் வியர்வையின் அறிகுறிகள் வெயிலின் காரணத்தால் அளவுக்கு மேறி வியர்த்தால் வெப்ப பக்கவாதம் ஏற்படும் இதனை தவிர்க்க முன்பெல்லாம் தமிழர்கள் உருமாலை கட்டி வந்தனர் தற்பொழுது தொப்பி அணிகிறார்கள் நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதான பெண்களுக்கு அதிகம் உயர்ப்பது மாதவிடாய் சுழற்சி நிற்கும் காலமாகும் தூக்கத்தில் அதிகம் உயர்த்தல் மூச்சு திணறல் உள்ளது என்று அர்த்தம் வியர்வை துர்நாற்றம் சிறுநீர் நாற்றம் அதிகப்படியான உயர்வை மரபணு கோளாறாகும் வீங்கிய நிணநீர் முடிச்சுக்கள் எடை குறைவு மூச்சு விடுவதில் சிரமம் இரவில் மிகுதியான உயர்வை நிணநீர் சுரப்பி புற்றுநோயாக இருக்கும் சர்க்கரையின் அளவு குறைவானாலும் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு வியர்க்கும் தைராய்டு பிரச்சினை உள்ளவர்களுக்கு அதிகம் உயர்க்கும் சீரற்ற இதய துடிப்பும் உண்டாகும் பக்கவாதம் நரம்பு மண்டல குறைபாடு உள்ளவர்களுக்கும் இரவில் அதிகம் வியர்க்கும் மன அழுத்தத்தின் காரணமாகவும் அதிகம் வியர்க்கும் இவ்வாறு வியர்ப்பதினால் உண்டாகும் நன்மைகள் பற்றியும் வியர்க்காவிட்டால் ஏற்படும் தீமைகள் பற்றியும் தெரிந்து கொண்டோம் வியர்மை நமது கழிவுகளில் ஒன்று எனவே தினமும் வியர்வை உண்டாகுமாறு உடற்பயிற்சிகள் செய்து நலமுடன் வாழ்வோம் தொடர்ந்து பயனுள்ள தகவல்களைப் பதிவிட்டு வரும் உங்கள் ஈரோடு வெல்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் எங்களது வாட்ஸ்அப் எண் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் எங்களது வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளலாம் தண்ணீரை சேமிப்போம் உணவை வீணாக்காதீர் என்றும் உங்கள் ஈரோடு வெல்னஸ் நன்றி வணக்கம்